தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது கடலூர் செய்தியாளர் பிரேம் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். பிரேம், என்ன நடந்தது? விஷ்ணு, அதாவது கடலூர் நகர பகுதியில் அமைந்துள்ள கெடிலம் ஆற்றின் கரையோரம் இன்று காலை திடீரென மனித உடலில் துண்டிக்கப்பட்ட நிலையில் கால் ஒன்று ஆற்றின் கரையோரம் கிடைந்தது. இதனால் போலீசார் அந்த பகுதிக்கு சென்று கொலை செய்யப்பட்ட கால் இந்த நபரின் நிலத்தில் கிடைக்கிறதா அல்லது வேற ஏதாவது உடலின் பாகங்கள் தலை அல்லது உடம்பு எங்கேயாவது இருக்கிறதா ஆற்றின் வரும் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். இது கொலை செய்யப்பட்டு துண்டிக்கப்பட்ட நிலையில் கிடந்த காலா என பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். ஆனால் இந்த துண்டிக்கப்பட்ட காலில் மருத்துவமனையில் போடப்பட்ட கட்டு இருப்பதால் அருகாமையில் இருந்த தனியார் மருத்துவமனையில் தற்போது போலீசார் விசாரணையாக மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் அந்த மருத்துவமனையில் நோயாளிகளின் டயாலிசிஸ் பேஷண்ட் ஒருத்தர் நோயாளியின் கால் என்பது வெட்டி எடுக்கப்பட்டு அதனை சிறிதளவும் அலட்சியத்தோடு தற்போது ஆற்று ஓரம் வீசப்பட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகிறது. இந்த போலீசார் விசாரணையின் அடிப்படையில் தங்கள் மீது தவறு இருப்பதாக உத்தரவு கொடுத்து தற்போது மருத்துவமனை தரப்பிலிருந்து சம்பவ பகுதிக்கு வந்து இந்த கால்களை பாதுகாப்பாக எடுத்து அதே ஆற்றின் கரையோரம் சுமார் லேசாக பள்ளம் தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மருத்துவமனை சார்பில் ஏற்கனவே கடந்த 6 மாதத்துக்கு முன்னதாக பிளாஸ்டிக் கால் அதாவது கட்டைக்கால் என்பது இதே போல் வீசப்பட்டு இருப்பது ஒரு சம்பவம் நடைபெற்றது. மேலும் இந்த மருத்துவமனையிலிருந்து பின்பக்கமாக ஆற்றின் ஓரம் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு வருவதாகவும் ஒரு புகார்கள் தொடர்ச்சியாக இருந்து வந்தது. இந்த நிலையில் தனியார் மருத்துவமனை அலட்சிய போகித்தால் இந்த கால் என்பது கிடந்ததால் காலிலிருந்து கடலூர் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. ஆற்றின் ஓரம் மருத்துவ கழிவுகள் என்பது தொடர்ச்சியாக கொட்டப்பட்டு வருகிறதால் சுகாதாரத்துறை அதிகாரிகள் இதுவரை இந்த சம்பவ இடத்துக்கு வந்து எந்தவித விசாரணையும் மேற்கொள்ளவில்லை. முழுக்க முழுக்க காவல்துறை மட்டுமே தற்போது விசாரணை மேற்கொண்டு மருத்துவமனை தரப்பிலும் விசாரணையாளர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். நன்றி பிரேம், உங்களுடைய தகவல்களுக்கு. மதுபோதையில் தகராறு.